அந்த சக்கரங்கள்ன்றது கடவுளினுடைய அம்சங்கள். அங்கே பாவமே போவாது, கர்மாவே போவாது, மனசுக்கு தான் வரும். மூலாதாரம் அப்படின்னா அம்பாளுன்னு அர்த்தம், சக்தின்னு அர்த்தம். அதுக்கு மூலாதாரம் என்னன்னா விந்து பையன்னு அர்த்தம், மூலாதாரம் என்னன்னா குண்டலின்னு அர்த்தம், மூலாதாரம் என்னன்னா குண்டலி பாம்புன்னு அர்த்தம். அந்த பாம்பு எப்படி இருக்குதுன்னா, நம்ம முழிக்கும் போது அது தூங்கிக்கின்னுக்குது, அது முழிக்கும் போது நம்ம தூங்கிடுறோம். இது மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகள். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாம்பை எப்படி எழுப்ப முடியும், மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பை நம்ம எப்படி எழுப்ப முடியும், ஒரு கொம்பு எடுத்து அடிச்சு எழுப்ப முடியுமா, இல்லை தண்ணி ஊற்றி எழுப்ப முடியுமா, இல்லை தண்ணி தெளித்து எழுப்ப முடியுமான்னா எழுப்ப முடியாது. அப்போது நம்ம பிராண காற்றை உள்ளடக்கி ஊதும்போது அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்று போய்படுது, படும்போது அது முழிக்குது. அப்போது நீயும் மூச்சுங்கிற, அதுவும் மூச்சுங்குது, இந்த ரெண்டும் முழிக்கும் போது ஞானம் கிடைக்குது. நீ தூங்கி அது மூழ்ச்சின்னுக்கும் போது தூக்கம் வருது, நீ மூழ்ச்சிக்கின்னு அது தூங்கும் போது உலகம் தெரியுது, ஆனால் ரெண்டு பேரும் முழிக்கும் போது ஞானம் தெரியுது. இந்த ரெண்டு பேரும் முழிக்கிறதுக்கு தான் அந்த மூலாதார சக்திக்கு அந்த பிராண காற்றை செலுத்தணும். அது ஓம்ன்ற பிராண காத்தாக இருக்கணும். ஓம்னா என்ன, அகார உகாரம் மகாரம். அகார உகாரம் மகாரம்னா என்ன, அகாரம்னா அம்பாள், மகாரம்னா விஷ்ணு, உகாரம்னா சிவம். இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் தான் மனிதன் கடவுளாக மாற முடியும். அதுக்காக அந்த மூலாதாரம். அடுத்தது மணிப்பூரகம், பிரம்மா மூலாதாரம், சூதிஷ்டானம். சூதிஷ்டானம்ன்றது என்ன அப்படின்னா, விந்து வெளியேற இடம். உலகத்தில் கையில் கால் இருக்குது, தலை இருக்குது, எதுக்காவது உயிர்நிலைன்னு பேர் இருக்குதா? ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர், ஒன்றுக்கு போகிறதுக்கு தான் இருக்குது அது, ஆனால் அதுக்கு பேர் உயிர்நிலைன்னு பேர். ஏன்னா மனிதனுக்கு உயிர்ன்றதே விந்து, அந்த விந்து வெளியேற இடம் அந்த உயிர்நிலை. அந்த விந்து உலகத்தில் வெளியேறுச்சின்னா ஜனத்தொகை பெருக்கலாம், சொந்த பந்தங்கள் பெருக்கலாம், உருவங்கள் வளரலாம். அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை அடையலாம். அதனால் அகஸ்தியர் சொல்கிறார், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாய். அப்போது இந்த விந்தை வெளியே விடாமல் உள்ளே அடக்கி பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, அது அறியாமையது. இப்போ ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்குனே இருந்தால் தான் சுரக்கிற தண்ணி நல்லாயிருக்கும். முள்ளலெல்லாம் அதுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டேன்னா அது பாழடைஞ்சு போயிடும். அப்போ அது பாழடையக்கூடாது. அது மாதிரி பிரம்மச்சாரியம் கடைபிடிச்சிக்கிறேன்னு நோயை உண்டாக்கிறாங்க நிறைய பேர், வழி தெரியாது. அது ஒரு குரு கிட்ட போய் அது மேலே ஒன்று ஏறிடணும், இல்லை வெளியேறிடணும். மேலே ஏறினாலும் ஆபத்து இல்லை, வெளியேறினாலும் ஆபத்து இல்லை, ஆனால் உள்ளவே ஒரு இடத்துல அது தங்க வச்சு ஏற்ற தெரியாமல் வச்சுருந்தா அதுவே நோயாக மாறிடும். அது மாதிரி நிறைய பேர் ஆகி போயிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி செயல்கள் இருக்கக்கூடாது, அதுக்காக அந்த விந்து தேவைப்படுது. அது சுவதிஷ்டானம். மணிப்பூரகம், நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம குடிக்கிற தண்ணி, நம்மளுக்கு தேவையான பலம், இத்தனையும் உணவுலேருந்து தான் கிடைக்குது. உணவுன்னு ஒன்றும் இல்லைன்னா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ நம்மளை உலகத்தில் காப்பாற்றினுக்கிறது உணவு தான். அப்போ உணவே கடவுளாகுது. அந்த உணவை பதப்படுத்துது அந்த வயிறு, மணிப்பூரகம்ன்ற இடம். அந்த மணிப்பூரகம்ன்றத்தில் உணவை பயன்படுத்தி ரத்தமாகவும் மஜ்ஜையாகவும் விந்தாகவும் மாற்றுது. கழிவு பொருளை வெளியே தள்ளிட்டு தேவையான பொருளை உள்ளே வச்சுது. இதனுடைய வேலை மகாவிஷ்ணு. இப்போ இந்த இந்த மிஷினெல்லாம் ஓடணும்னா அதுக்கு சூடு வேணும், கரண்ட் வேணும், அதுக்கு இருதயம் வேணும். அதனால் மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அந்த இருதயம் சூடு கொடுக்குற இடத்துக்கு அநாகதம்னு பேர். அந்த அநாகதத்தினுடைய செயல் என்னன்னா, ரத்தம் காற்று இது ரெண்டையும் கலந்து ஏற்றுது உடம்பில். கெட்ட ரத்தத்தை வலிக்குது, அதை கழித்து தள்ளிடுது. நல்ல ரத்தத்தை ஏற்றி உடல் முழுக்க பரவுது. அந்த சூடும் காற்றும் இல்லைன்னா ரத்தம் பாயாது, அப்படியே நின்று கட்டி போயிடும். அதனால் அநாகதம்ன்றது உடல் முழுக்க மூளை வரைக்கும் அந்த ரத்தத்தை பாய்ச்சும் பண்ணுது. அதனால் அநாகதம் முக்கியம், நெருப்பு பகுதி. அது காற்று பகுதி, தொண்டைக்குழி விசுத்தின்னு பேருது. இந்த காற்று இல்லைன்னா நமக்கு மூச்சே இல்லை, மூச்சு இல்லைன்னா உடலுக்கு சூடே இல்லை. அப்போ உடலுக்கு சூடே இல்லைன்னா நீரே தேவைப்படாது. அப்போ இது அத்தனையும் சேர்த்து செய்கிறது அந்த மூச்சு, விசுத்தின்ற பேர். ஆக்ஞை அது சுழுமுனை.
அந்த சுழுமுனையில் இந்த தொண்டக்குழியோடு ஓடிங்கிற காற்றை முதுகு தண்டு வழியாக பின்பக்கமாக ஏற்றி அந்த சுழியில் அதான் சரங்குத்தின்னு பேர். அது சரங்குத்தின்னா வெளியெல்லாம் போய் குத்தக்கூடாது, உள்ளே குத்தம், சரமுன்னா உயிர் மூச்சு. அதை எடுத்துன்னு போய் புருவத்தில் குத்தும்போது பதி அதுக்கு பேர். அந்த பதி திறந்தால் கடவுளை பார்க்கலாம். இதை தான் இயேசுநாதர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை மூச்சு ஏற்றுமா எங்கள் தட்டினேன்னா அது திறக்கும், திறந்தால் இறைவன் தெரிவான், நீ தேவையாக இறைவன்கிட்ட கேட்கலான்னு. ஊரா மட்டும் ஊட்டக்க தட்டுறதில்லை. அது மாதிரி இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் இந்த மாதிரி, இது ஆறும் மனிதனுக்குள்ளே கட்டுப்பட்டது. ஆனால் மனித நிலை தானே சகசாரம். சகசிராரம் போனீங்கன்னா மனித நிலை மறந்து போய் இறைநிலைக்கு போயிடுவேன். அப்போ மனிதர்கள் எல்லாம் தெரியும் உனக்கு, அந்த இது இருக்காது, பாசம், உணர்வுகள், பழக்கம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்குது. சகரசாத்தினுடைய நிலை கடவுள் நிலை. போதுமா? சரி, ரொம்ப சந்தோஷம். பிரம்மஸ்ரீ யோகி நித்யானந்த சுவாமிகளின் குரு உபதேசங்களை கேட்டிருப்பீர்கள், பயனடைவீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களை நீங்களே ஆத்ம விசாரணை செய்து கொள்ளுங்கள். இது போன்ற குருஜியின் பல அற்புத உரைகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும். அதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆத்ம வணக்கம்.